Please subscribe Sadhguru Sai Creations. ஃபுட்டே சாப்பிட வேண்டாம், இதை மட்டும் சாப்பிட்டா போதும், அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். யார் யார் எடுத்துக்கலாம், இல்லை தொடர்ந்து எடுத்துக்கலாமா நான், இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேப் விட்டு சாப்பிடணுமா? தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது, கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றேன், வேறு ஏதாவது நான் குக் பண்ணுறேன், உணவை வந்து நான் தயாரிக்கும் போது இதையும் சேர்த்து நான் செய்யலாமா அப்படின்னு, அதாவது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி வரணும்னா இதுதான். இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, விண்வெளி வீரர்களுக்கு தகுந்த ஒரு உணவு சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற வகையில் நிறைய மெடிசன்ஸ் இல்லை சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி டெய்லி விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறது, கால்சியம் டேப்லெட் எடுக்கிறது, இல்லை ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், சீகார்ட் ஆயில் கேப்சூல்ஸாக எடுக்கிறேன்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இப்போ எல்லாருமே பரவலாக, இது நம்ம சாப்பிட்டா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறது, ஃபுட்டே சாப்பிட வேண்டாம், இதை மட்டும் சாப்பிட்டா போதும், அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் கடல் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைரலுனா. இது வந்து பரவலாக மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே இது வந்து டேப்லெட் ஃபார்மில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய ப்ராடக்ட்ஸ்லேயும் இது வந்து சேர்த்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நிறைய காஸ்மெட்டிக்ஸில் இது சேருது. ஹேர் ஆயிலிருந்து நம்ம ஹேர் பேக் ஏதாவது யூஸ் பண்ணணும், அதுக்கு ஃபேஸ் பேக்கு, குளியல் பொடிகள்லேயும் இது நிறைய சேருது. இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கடல் பாசி இதில் இருக்குது. இது வந்து ஆல்கே வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அதாவது பாசி வகையை சேர்ந்தது அப்படின்ட்டு. இது வந்து சைனோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வகை. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, டைரெக்டாக சன்லைட்லேருந்து அதுக்கு தேவையான உணவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறதுனால, ஸோ அதுக்கு இந்த பச்சை கலர் நிறத்தில் ஒரு நிறம் வந்ததுனால இது நம்ம வந்து பாசி அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த கடல் பாசியில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் நம்ம உடலுக்கு முக்கியமாக தேவையான, நம்ம உடலால் உற்பத்தி செய்ய முடியாத சில அமினோ ஆசிட்ஸ் இந்த கடல் பாசியில் நிறையவே இருக்குது. ஸ்பைரலுனால் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக இந்த ஸ்பைரலுனா யார் யார் எடுத்துக்கலாம், இல்லை தொடர்ந்து எடுத்துக்கலாமா நான், இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேப் விட்டு சாப்பிடணுமா, இல்லை யார் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு ஏதாவது வரைமுறை இருக்கான்ட்டு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நம்ம கிளினிக் வரவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, மேடம் இந்த ஸ்பைரலுனா டேப்லெட்டு இல்லை பவுடர், இது வந்து நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன், இவ்வளோ உள்ள டோசேஜ் நான் சாப்பிட்றேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு சில உபாதைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சல் ஏற்படுற மாதிரியோ, வயிறு உபசம் ஏற்படுறது, இல்லை லூஸ் மோஷன் வர்றது, இந்த மாதிரியான சில அசௌகரியங்கள் ஸ்பைரலுனா எடுத்தால் சிலருக்கு ஏற்படுது. சரி, இதை நம்ம எடுக்கிறதுனால நம்ம பாடியில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது? முக்கியமாக நான் சொன்ன மாதிரி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸ் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பெஷலி நியாசின், தைமின் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி விட்டமின் இ இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட தோல் பகுதிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தோல்னால் நம்ம ஸ்கின்ல ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு, நிறைய டிசீஸ் வருதுன்னா இப்போ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்குது, இல்லை ஸ்கின்ல நமக்கு வந்து சோரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன், நிறைய பேருக்கு ரேஷஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேஷஸ் இருக்குன்னா இவர்களுக்குமே இதை வந்து சப்ளிமெண்ட்டாக இந்த ஸ்பைரலுனாவை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹேர் க்ரோத்துக்கு, இப்போது நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுதா, நம்ம ஸ்பைரலுனா எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்குது, தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது, கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஸ்பைரலுனாவை நிச்சயமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னும் போதும் இதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஸோ சரியாக நமக்கு வந்து மோஷன் போல, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்குது, ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கு, அதாவது குடல் உள்பகுதியில் நமக்கு நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கனாலும் இந்த ஸ்பைரலுனாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய மருத்துவ பலன்கள் நிறைந்தது தான் இந்த ஸ்பைரலுனா அப்படின்னு சொல்கிறோம்.
இதை யார் யார் எந்தெந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது டேப்லெட் ஃபார்மில் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 2 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்தால் போதுமானது. ஸோ 2 டேப்லெட் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லை இது பவுடர் ஃபார்மில் நான் எடுக்கிறேன்னா ஒரு நாளைக்கு 3-5 கிராம்ஸ் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கலாம். இல்லை நான் இதை தொடர்ந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விடணும். 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ஒரு 2 or 3 மந்த்ஸ் நம்ம கேப் விட்டுட்டு திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வருட கணக்கில் இதை தொடர்ந்து சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி நம்ம எடுக்கிறதுனால இப்படி எடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து நம்ம வீட்டில் ஃபுட்டோட இந்த பவுடரை வந்து ஃபுட்டோட சேர்த்து நான் எடுத்துக்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஏதாவது ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறேன், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றேன், வேறு ஏதாவது நான் குக் பண்ணுறேன், உணவை வந்து நான் தயாரிக்கும்போது இதையும் சேர்த்து நான் செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு தயாரிக்கும் போது இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எப்படி நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சிலருக்கு டவுட் இருக்கும். இந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட இப்போது நம்ம குளியல் பொடியோ இல்லை ஃபேஸ் பேக் ஜென்ரலாக நம்ம வீட்டுகளில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அது கூட இது ஈக்குவல் அமௌண்ட் இந்த ஸ்பைரலுனா பவுடரை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபேஸ் பேக்காக ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது முகம் ரொம்ப பொலிவாக இருக்கும். இப்போ கோடை காலத்தில் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய சன் டேன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, கண்களில் கருவளையம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிங்கல்ஸ் இருக்கும், முக்கியமாக மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு இருக்குன்னா இதற்கு இந்த ஸ்பைரலுனா பவுடரோட நம்ம ஃபேஸ் பேக்கில் கலந்து வச்சுட்டு இதை அப்ளை பண்ணலாம். முக்கியமாக இதில் நிறைய எனர்ஜி தரக்கூடிய, அதாவது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி வரணும்னா இதுதான். இப்போது நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விண்வெளி வீரர்களுக்கு தகுந்த ஒரு உணவு, ஸோ ஈஸியாக அதாவது நிறைய வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே, இப்போ 1 கிலோ வெஜிடபிள் இருக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு வேணும்னா 1 கிராம் ஸ்பைரலுனா இருக்குது. ஸோ அப்போது நம்ம இந்த ஸ்பைரலுனாவை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். அப்போது விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்கள் இதை வந்து கொஞ்சமாக சின்ன மாத்திரை அளவு எடுத்துக்கிட்டாவே, நிறைய உணவு சாப்பிட்டா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டாமினா கிடைக்குமோ, ஆற்றல் கிடைக்குமோ, இந்த ஸ்பைரலுனா சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து இதை நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 2 மாதங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் 1-2 மந்த்ஸ்க்கு கேப் இடலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இது எடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக இது எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைரலுனா ஒரு சிலருக்கு, ஸோ நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்கே ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், வயிறு உபசம் ஆகலாம், ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். இதை தாண்டி ஆல்ரெடி நான் ஏதாவது மெடிசன்ஸ் கண்டினியூஸாக நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிபி மெடிசனோ இல்லை கார்டியாக் மெடிசன்ஸ் ஏதாவது இருதயம் தொடர்பான மருந்துகள் எடுத்துகிட்ருக்கிறேன், இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நான் வந்து மருந்து எடுத்துகிட்ருக்கேன்றவங்களும் ஸ்பைரலுனா எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மருந்தோடு சேர்த்து இதை சாப்பிடுவது நலமா அப்படின்றத மருத்துவர் ஆலோசனைப்படி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறதையும் நம்ம தவிர்க்கலாம். அதாவது ஒரு 6 வயது 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பைரலுனா கொடுக்கறத நம்ம குறைச்சிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து நம்ம மருந்து சாப்பிட்டுட்ருப்போம், அவங்க இதை எடுக்கணுமா அப்படின்னா அதுவும் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுத்தாலும் சில நேரங்களில் சர்க்கரையோட அளவை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில குழந்தைகளுக்கு 5-6 வயதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஸ்பைரலுனா கொடுக்கறதையும் நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா சில குழந்தைகளுக்கு அதிகமாக லூஸ் மோஷன் ஆகிறதோ, வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் வர மாதிரி இருக்கிறதோ, ஒரு மாதிரி வாந்தி வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலையும் இதை தவிர்க்கலாம். மற்றவர்களை அனைவருமே இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த ஸ்பைரலுனாவை உங்களுக்கு ஏற்ற டோசேஜ், எந்த அளவுக்கு எவ்வளவு நாள் அளவு எந்த ஃபார்மில் எடுக்கலாம் அப்படின்றதையும் மருத்துவரை ஆலோசனைச்சிக்கலாம். இப்போது இந்த ஸ்பைரலுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசி மிகுதியான மருத்துவ குணங்கள் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலுக்கு நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இருந்த ஒரு சந்தேகம், ஸ்பைரலுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் பாசியை எவ்வளவு நாளளவு எவ்வளவு தொடர்ந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்திற்கு பதிலளிக்கக்கூடியதாக இந்த பதிவு இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.